புதுவை அருகே நள்ளிரவில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே கல் மண்டபம் அந்தராசி குப்பம் பிரதான சாலையில் நேற்று நள்ளிரவு ஒரு வாலிபர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். காலை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் நெட்டப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விசாரணையில் அந்த வாலிபர் கல் மண்டபம் அருகே தமிழக பகுதியான அந்தராசி குப்பத்தை சேர்ந்த காமராஜ் என்பது தெரிய வந்தது. நேற்று நள்ளிரவு பணி முடிந்து காமராஜ் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு கும்பல் மது குடித்துக் கொண்டிருந்த ரகளையில் ஈடுபட்டதாக காமராஜ் தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் காமராஜை கத்தியால் கழுத்தை அறுத்தும் மார்பில் குத்தியும் கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலி விசா மற்றும் விமான டிக்கெட் அனுப்பி காரைக்கால் பேராசிரியரிடம் ரூபாய் 5 லட்சம் மோசடி செய்த குஜராத் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் பேராசிரியர் செந்தில்குமார். இவருக்கு கடந்த 2021 மின்னஞ்சல் மூலம் லண்டனில் நடைபெறும் மாநாட்டிற்கு அழைப்பு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சில நாட்கள் கழித்து இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் விசா மற்றும் விமான டிக்கெட் உள்ளிட்ட செலவுகளுக்காக சுமார் 5 லட்சம் அனுப்புமாறு தெரிவித்ததை தொடர்ந்து அதனை நம்பி பேராசிரியர் பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் பேராசிரியருக்கு கொரியர் மூலம் விசா மற்றும் விமான பயண டிக்கெட் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற பேராசிரியர் அது போலியான விசா டிக்கெட் என தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக அவர் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து எஸ்ஐ மனோஜ்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த யுவராஜ் சிங் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து குஜராத் விரைந்த தனிப்படை போலீசார் யுவராஜ் சிங்கை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர்களை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே காலாப்பட்டு பகுதியில் 2 மர்மநபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடு செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இது குறித்து காலாப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை அடையாளம் கண்ட போலீசார் அவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து விரைந்துள்ளனர். இளங்கோ நகரில் வீடு புகுந்து பித்தளை பொருட்கள் திருடிய பெண்ணை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி இளங்கோ நகரை சேர்ந்தவர் சண்முகவேல். இவருக்கு சொந்தமான பழைய வீடு இளங்கோ நகர் 2வது குறுக்கு தெருவில் உள்ளது. இந்த வீட்டை பூட்டி வைத்திருந்தார். இதனை நோட்டமிட மர்ம ஆசாமிகள் வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான பித்தளை பொருட்களை திருடிச் சென்றனர். இது குறித்து சண்முகவேல் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நெல்லித்தோப்பு பெரியார் நகர் முருகன் கோவில் பின்புறம் பகுதியைச் சேர்ந்த நாகராணி என்பவர் பித்தளை பாத்திரங்களை திருடியது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்பிய வாலிபரிடம் ரூபாய் 2 லட்சம் பணம் கேட்டு செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி மற்றும் கூட்டாளியை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சாரம் பிள்ளைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் முகமது ஃபாசில். ஏமன் நாட்டில் 7 வருடங்கள் வேலை செய்த அவர் தற்போது புதுச்சேரி வந்துள்ளார். இந்த நிலையில் வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி காளி என்ற காளியப்பன் மற்றும் லாஸ்பேட்டை முத்துலிங்கம் பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற சுத்தி மணி ஆகியோர் ஷேக் முகமது தொடர்பு கொண்டு ரூபாய் 2 லட்சம் தர வேண்டும் என கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை அடுத்து ஷேக் முகமது போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனை அடுத்து உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார்
ரவுடிகள் இரண்டு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுவை மத்திய சிறையில் அடைத்தனர். கோட்டக்குப்பம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து மருத்துவ மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த இரண்டு பேரை கைது செய்த கோட்டக்குப்பம் போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி கந்தப்ப முதலியார் வீதியில் ஒரு வீட்டில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டுக்குள் நுழைந்து பார்த்ததில் உள்ளே கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. அங்கு இருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஸ்டீபன் ராஜ் என்பதும் புதுவை சித்தானந்தா கோயில் அருகே உள்ள பள்ளியில் சாஃப்ட் பால் பயிற்சியாளராக இருந்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் இவரது கூட்டாளியுமான மருத்துவ படிப்பை பாதியில் நிறுத்திய எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகிய இருவரும் சேர்ந்து வட மாநிலங்களிலிருந்து கஞ்சா வாங்கி கோட்டக்குப்பம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் குறிப்பாக மருத்துவ மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து ஆனந்தகுமாரை கைது செய்த போலீசார் இருவரிடமிருந்தும் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே 2 ரவுடிகளை ஊருக்குள் நுழைய தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உத்தரவிட்டுள்ளார். நெட்டப்பாக்கம் அடுத்த ஏரிப்பாக்கம் புதுக்காலனியைச் சேர்ந்தவர்கள் விநாயகமூர்த்தி வயது 42, பாரதி ராஜா வயது 32 இவர்கள் மீது வழிப்பறி அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. இவர்கள் ஊருக்குள் நுழைந்தால் அசம்பாவித சம்பவம் ஏற்படும் என்று போலீசார் கருதினர். எனவே அவர்களை ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்று நெட்டப்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதையடுத்து 2 பேரும் ஊருக்குள் நுழைய தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜிப்மர் டாக்டரிடம் ரூபாய் 1.5 லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிப்மரில் மயக்கவியல் பிரிவில் MD படித்து வருபவர் டாக்டர் சதீஷ்குமார். இவரது செல்போனுக்கு சமீபத்தில் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் பான் கார்டை அப்டேட் செய்ய சொல்லி லிங்க் ஒன்றும் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த லிங்கை திறந்து டாக்டர் சதீஷ்குமார் தனது வங்கி கணக்கு குறித்த விவரங்களை பதிவிட்டுள்ளார். அப்போது அவரது செல்போனுக்கு பலமுறை ரகசிய எண் வந்துள்ளது. ஆனால் அவர் அதை யாரிடமும் பகிரவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தபோதும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ₹25,000 என 2 முறை பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ்குமார் புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் நூதன முறையில் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாலாஜி நகரில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகர் பகுதியில் பள்ளி அருகே உள்ள கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பெரிய கடை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து ஆய்வாளர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சட்டவிரோதமாக போதைப் பொருள் விற்பனை ஈடுபட்ட நபரை கைது செய்தனர். மேலும் ஹான்ஸ் உள்ளிட்ட 30,000 மதிப்புள்ள போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தெற்கு எல்லைக்குட்பட்ட புறநகர பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வரும் வாலிபர்களை CCTV கேமராவில் அடையாளம் கண்ட போலீசார் அவர்களை பிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரி தமிழக எல்லையில் அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலம் பாகூர் சோரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் குப்புராமன் விவசாயியான இவர் கடந்த 15ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை இரவு அவரின் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்துவிட்டு மறுநாள் காலை வந்து பார்த்தபோது வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக பாகூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குப்புராம் வீட்டருகே மற்றும் பாகூர் மெயின் ரோட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் முதலில் ஒரு வாலிபர் குப்புராமின் இருசக்கர வாகனத்தை சிறிது தூரம் தள்ளி செல்வதும் பின்னர் ஒரு இருசக்கர வாகனத்தில் இருவரும் குப்புராம் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு பாகூர் மெயின் ரோடு வழியாக செல்வதும் பதிவாகி இருந்ததை அடுத்து அவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் புதுச்சேரி தெற்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் இதே நபர்கள் கடந்த மாதங்களில்
10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடி சென்றிருப்பதும் இவர்கள் தமிழக பகுதியான சிதம்பரம் மாவட்டம் ஆலங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து 2 தனிப்படைகள் அமைத்துள்ள போலீசார் சிதம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதுச்சேரியில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் வாடகை பணம் தராததால் பெண்ணை வீடு புகுந்து தாக்கிய உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சாரம் சக்தி நகரைச் சேர்ந்தவர் சித்ரா. இவர் சாரம் பிள்ளைத்தோட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான மனோகர் வீட்டில் கடந்த 25 வருடங்களாக வாடகைக்கு வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வீட்டு வாடகையை சித்ரா கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனோகருக்கும் சித்ராவுக்கும் பிரச்சனை இருந்து வந்தது. நேற்று மாலை சித்ரா வீட்டிலிருந்த போது மனோகர் உள்ளே நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி மாடியிலிருந்து கீழே தூக்கி வீசினார். இதனை தட்டி கேட்ட சித்ராவை தாக்கியதாக தெரிகிறது. இது குறித்து சித்ரா உருளையன்பேட்டை போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் மனோகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமிகளை அடைத்து வைத்து கூட்டு வன்கொடுமை செய்த வழக்கில் 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. புதுச்சேரி அருகே கீழ்சாத்த மங்கலத்தில் உள்ள வாத்து பண்ணையில் கடந்த 2020 கொத்தடிமைகளாக 5 சிறுமிகளை வேலைக்கு அமர்த்தி பண்ணை வீட்டில் அடைத்து 11 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து கீழ்சாத்த மங்கலத்தை சேர்ந்த வாத்து பண்ணை உரிமையாளர் கண்ணியப்பன் வயது 53, அவரது மகன் ராஜ்குமார் வயது 27, உறவினர் பசுபதி ஐயனார் வயது 23 மற்றும் ஒரு சிறார் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செல்வநாதன் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வாத்து பண்ணை உரிமையாளர் கண்ணியப்பன், அவரது மகன் ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும், கண்ணியப்பன் மனைவி சுபாவுக்கு 1 ஆயுள் தண்டனையும், காத்தவராயன் என்பவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளில் ஒருவருக்கு 7 லட்சமும் மற்ற 4 சிறுமிகளுக்கு 5 லட்சமும் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதி செல்வராகவன் தீர்ப்பு அளித்துள்ளார். இந்த வழக்கில் ஒருவர் மட்டும் விடுவிக்கப்பட்ட நிலையில் சிறார் ஒருவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பெரியகடை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து காவல் நிலைய ஆய்வாளர் நாகராஜ் தலைமை என போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வேலு, ஐயனார் ஆகிய 2 நபர்களை கைது செய்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே இளைஞர் கொலை வழக்கில் 17 வயது சிறுவனும் அவரது அண்ணனும் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி அருகே நெட்டப்பாக்கம் கல் மண்டபத்தைச் சேர்ந்தவர் காமராஜ், வயது 32, தனியார் நிறுவன ஊழியர், கடந்த 16 தேதி இரவில் கொல்லப்பட்டார். இது குறித்து நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இது தொடர்பாக மணிகண்டன் வயது 19, அவரது தம்பியான 17 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து காமராஜ் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றினர். அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரோவில் அருகே 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய புதுச்சேரியைச் சேர்ந்த ஓட்டல் ஊழியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். ஆரோவில் அடுத்த குயிலாப்பாளையம் சாலையோர பகுதியில் நரிக்குறவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள 14 வயது சிறுமி ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது பரிசோதித்த டாக்டர் அவர் 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறுமியின் பெற்றோர்கள் கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்தபோது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழங்குடியினர் பகுதியைச் சேர்ந்த முத்தழகன் என்பவருக்கு சிறுமியிடம் பழக்கம் ஏற்பட்டு ஆசை வார்த்தைகள் கூறி உல்லாசத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து முத்தழகனை போக்சோ சட்டத்தில் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி கூனி முடக்கு பகுதியில் வீட்டில் பாதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எரி சாராயத்தை புதுச்சேரி கலால் துறையினர் பறிமுதல் செய்து வீட்டு உரிமையாளர் ஏழுமலையை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் எரி சாராயங்கள் பதுக்கப்பட்டு தமிழக பகுதிகளுக்கு கடத்தப்படுவதாக புதுச்சேரி கலால் துறைக்கு வந்த தகவலின்படி துணை ஆணையர் சுதாகர் அறிவுறுத்தலின்படி தாசில்தார் சிலம்பரசன், ஆய்வாளர் ரமேஷ், துணை ஆய்வாளர் பாஸ்கர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 2:30 அளவில் பிள்ளையார் குப்பத்தை அடுத்த கூனி முடக்கு இப்பகுதியில் எரி சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர், துணை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் ஏகலைவன், குமரன், லெனின், கருணா, ஜோதி ஆகியோர் அடங்கிய தனிப்படை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஏழுமலை என்பவரது வீட்டில் 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 47 வெள்ளை கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 5 லட்சம் மதிப்புடைய எரி சாராயத்தை கலால் துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வீட்டின் உரிமையாளரான ஏழுமலையை கலால் துறையினர் தேடி வருகின்றனர். சிறுவர்களுக்கு பஞ்சர் ஒட்டும் பேஸ்டை நுகர செய்து போதை ஏற்றிய நரிக்குறவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வாலிபர் ஒருவர் தன்னுடன் இருந்த சிறுவன் மற்றும் பெண் குழந்தைகளை பஞ்சர் ஒட்டும் பேஸ்டை நுகர செய்து போதை ஏற்றிய வீடியோ பதிவு சமூக வலைதளத்தில் பரவியது. இது தொடர்பாக கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பிரண்ட் சுவாதி சிங் உத்தரவின் பேரில் உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து அந்த வீடியோவில் இருந்த நபரை தேடி வந்தார். அப்போது அவர் புதுச்சேரி நரிக்குறவர் காலனியை சேர்ந்த சஞ்சீவி என்பது தெரிய வந்தது. அவர் தன்னுடைய பிள்ளைகள் உறவினர்களுக்கு பஞ்சர் ஒட்டும் பேஸ்டை பாலித்தீன் கவரில் வைத்து நுகர செய்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் அவர் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சஞ்சீவியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.